முதல் முதல்ல அமலாஜனுடைய இரட்டை குழந்தைகளுக்கு ஃபோட்டோகிராஃபர் நான் தான் ஸ்டார்டிங். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து நமக்கு பேர் வைக்காரு அப்படின்னு. கேமரா வச்சுட்டு கேமரா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு, பாண்டியா நீ நடிகனா இருவியா அப்படின்னு திரும்பி ஃபோக்கஸ் பண்ணு. சிக்ஸ் மீதா வந்து பார்த்துட்டாங்க, ஏய் கொண்டு வா கொண்டு வா அப்படின்னா, இல்லை இல்லை நான் குருநாதர்கிட்ட தான் கொடுப்பேன் அதெல்லாம் கொண்டு அப்படின்னு மல்லு கட்டிட்டாங்க என் கூட. இப்போ இயக்குனராக இருக்கான்ல இளன், அவனை வந்து நானே வளர்த்துக்கிறேன் கூட கேட்டேன். மூன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் விஜய் சாருக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் கலந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ராணி பாண்டியன் சார் தான் கலந்துருக்காரு. ஸோ அவர் போல நம்ம சேனல் சார் தான் வரவேச்சிருவோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கிறேன். எனக்கு பெரிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜாராணி பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல பேசப்படுது இப்போ. இந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த பேர் வந்துச்சா, இல்லைன்னா உங்களோட பேர் ஆரம்பத்துல இருந்தே ராஜாராணி பாண்டியன் அப்படின்னா? இல்லை இல்லை, என்னுடைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஸ்டில்ஸ் பாண்டியன், என்னுடைய ஒரிஜினல் பேர் தங்க பாண்டியன். நான் வந்து ஒவ்வொரு நடிகனாகிற ஆர்வத்தில் வந்து என்னோட பேரை பந்தா பாண்டியன்லாம் மாற்றி. அதான் சார், பாண்டியன் கண்டிப்பா வீட்டுல வச்சிருப்பாங்க. சோ பந்தா பாண்டியன் அது எப்படி மாறி அப்படின்னு மாறி விசிட்டிங் கார்டு அடிச்சு வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்க கிடக்குல, அதான் ராஜாராணி கிடைச்சு. எனக்கு ராஜாராணியில அந்த வாய்ப்பு கிடைச்சு பண்ணும்போது, அங்க 100வது நாள் விழா கொண்டாடுனாங்க இல்லையா, அப்போ வந்து யூகி சேது அண்ணன் வந்திருந்தாங்க. சரி சரி. அவர் வந்து அவர் என்ன சொன்னார், நான் வந்து உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேன், யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன், ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன், எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது, தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொன்னார். அங்கே பார்ட்டியெல்லாம் நடந்துருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே ஆனால் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க நான் சொல்லிட்டு டக்குனு என்னுடைய விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தேன். அதில் பந்தா பாண்டியன் இருந்து அப்படி அப்படி வாங்கினாரு. அது அது ஏன் சார் பந்தா பாண்டியன் எங்கே இருந்து? ஏதாவது ராஜாராணி பாண்டியன் இப்போ ராஜாராணி படத்தில் வந்ததுனால ராஜாராணி பாண்டியன் அப்படின்னு இருந்துச்சு, பந்தா பாண்டியன் எங்கே இருந்து? அது எப்படி வந்ததுன்னா, நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக பயணிச்சுட்டு இருக்கும்போது மைக்கில் வந்து என்னை ஸ்டில் பாண்டியன் 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 கூப்பிட்டு காது கேட்காத, ஆமாம் நம்ம வேறு இதில் இருப்போம், ரொம்ப பந்தாயா இருக்கு, பந்தா பாண்டி எங்கேயா கூப்பிடியா அப்படின்னு மைக்கில் சொல்லிட்டாங்க. இது நல்லா இருக்கே ஒரு அடைமொழி, அடிக்கடி பந்தா பாண்டி எங்கே இருந்தாலும் உடனே வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன். பந்தா கூட நேம்ல வச்சுக்கிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் பந்தா பாண்டி ஒரு இயக்குனர் வந்துட்டார் அப்போ. ஓ ஓகே, வந்துட்டாரு சார், நம்ம நடிகர் தானே அப்படின்னு வச்சுருந்தோம். அந்த நேரத்தில் இவர்கிட்ட அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தேன் அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு, நீ என்ன காமெடியண்ணா, நீ யாருன்னே உனக்கே தெரியல, பந்தா மடி எதுக்கு போட்டு ராஜாராணி பண்ணின்னு வச்சுக்க சரியா அப்படின்னாரு. அப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து நமக்கு பேர் வச்சுருக்காரு அப்படின்னு. அப் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப என்னை பார்க்கணும் வந்தேன்னு, ஒன்று உன்னை யாருமே தெரியாமல் நீ நடிச்சிட்ருக்க அப்படின்னாரு. அப்போ தான் அந்த ராஜாராணி பாண்டியன் அவர் அவர் வச்சதுனால அதை ராஜாராணி பாண்டியன். சில மீடியாக்களில் பாண்டியன் போட்டுருவாங்க எழுதிடுவாங்க, அப்புறம் வேண்டிக்கிட்டு ஒரு நாள் ஒரு மேடையில் சொன்னேன், தயவுசெய்து மீடியா நண்பர்கள் நானும் ஃபோட்டோகிராஃபர் அங்கே உங்கள் அந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறத மனசு வச்சுட்டு என் பேரை வந்து பெரும் பாண்டியன் படமே ராஜாராணி பாண்டியன் போடுங்க, ஏன்னா இது நான் படித்து வாங்கின பட்டம்ல நடித்து வாங்கின பட்டம் அப்படின்னு. அது எவ்வளோ சார் சந்தோஷமா இருக்கும், ஏன்னா ஒரு படத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு பட்டம் வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த எப்படி நீங்க அதை ரிசீவ் பண்ணீங்க ஆக்சுவலி? இல்லை அது அதுக்காக தான் நான் சிறு வயதுலேயே வந்து என்னுடைய நாட்டமெல்லாம் சினிமாவில் இருந்தது அப்படின்னு சொல்லணும். படிப்பில் இருந்ததை காட்டில் நடிப்பில் தான் நாட்டம் இருந்தது. நிறைய நாடகங்கள் தெருக்கு இதில் நடக்கிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டு அப்பவே நடிச்சிட்டு இருந்தீங்களா? இந்த திரைப்படத்துறை வராதுக்கு முன்னாடியே கிராமங்களில் நாடகங்கள் எல்லாம் ஓகே நடிச்சிருக்கேன் நான். இந்த 3 நாள் சைக்கிள் விட்டு இறங்காம எல்லாம் கிராமங்களில் சைக்கிள் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஆடலும் பாடலும் நடக்கும், ஒரு ஆடும் பெண்ணு ஆடுவாங்க ரெக்கார்ட் போட்டாலும் அதுலெல்லாம் நான் போய் ஆடி எப்படியும் திரைப்படத்துறைக்கு வரணுங்கிறது நோக்கமாக இருந்தது. அது என்னுடைய தமிழாசிரியர் சொல்வார், இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலரியா சென்றடைவர் சிலர். அதனால் எல்லாரும் சினிமா சினிமான்னு எல்லாருமே பயணிக்கிறாங்க, அதில் இது இல்லை, ஆனால் ஒரு சிலர் தானே வந்து சேர முடியுது.
அப்படின்னு என்னுடைய தமிழாசிரியர் சொன்ன அதை நினைவில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பயணித்து இந்த நிலைக்கு வந்திருக்கேன். சூப்பர் சார். சார் ஆக்சுவலி உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு ஆழமரம் மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ எந்த வேரை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு சார். ஸோ ஓகே, நான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அடி வேர்லேருந்தே நான் போயிடுறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக சினிமாக்குள்ளே வரீங்க. ஸோ அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலைத்தாயின் இளைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் சார் அழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்தெல்லாம் நடிச்சிட்டீங்க. ஸோ இந்த பயணம் எப்படி சார் இருந்துச்சு? இந்த பயணம் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, நான் ஸ்டில் ரவி என்னோட குருநாதர் அவரை பேர் உச்சரிக்காமல் நான் சினிமாவில் இல்லை. நான் கூட ஆக்சுவலா பார்த்தேன் சார், எல்லா இன்டர்வியூலயும் பாத்தீங்கன்னா ஸ்டீல்ஸ் ரவி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். எதிர்பார்த்தேன் பட் முடியும் போது எதிர்பார்க்கலாம். அவர் பேரை சொல்லும்போது இல்லை, அவர் இல்லாம நான் இல்லை. ஏன்னா அவர் தான் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்து ஜி கமல் அந்த காலத்தில் உள்ள பெரிய ஹீரோயின்கள் எல்லாரு கூடயுமே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் தான் கொடுத்தாரு. அவர் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளை சொல்லுவார் இவருக்கு ஏதாவது வாய்ப்பு. ஆனால் அவருக்கு அவருக்கு வந்து நடிக்கிறது பிடிக்காது, அவர் வேலையில் தான் இதாக இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நீ இயக்குனர்னு வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட அந்த 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 சைக்கிளில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறானே அதை நான் கூட பண்ணட்டுமா அப்படின்னு. ஓ சரி பண்ண அப்படின்னு விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், கேமரா விட்டுட்டு போயிடுவேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி கங்கையா மரன் படத்தில் அவர் இயக்குனராக இருந்தபோது கொக்கரக்கோன்னு ஒரு திரைப்படம், அதில் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். அதில் கோயில் குறுக்களாக நடிக்கிறதுக்கு ஒரு 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 பாடல் காட்சியில் ஒரு பூசாரி வந்து மணி ஆட்டிட்டு இந்த ஊதி கும்பம் கொடுக்கணும், அவ்வளோதான் சீனு. இதுக்கு வந்து அந்த ஒரிஜினல் அந்த ஐயர் இருப்பார் இல்லையா, அவரை போய் கேட்டால் அவர் நடிக்க மாட்டேன்ட்டார். ஆனால் சீன் எடுக்க ஆரம்பிச்சாங்க, எடுத்தாங்கணும். இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் நாம் ஆர்வத்தில் நான் நடிக்கிறேன்ட்டேன். ஐயர் நம்ம கருப்பாக இருக்கும் அதெல்லாம் யோசிக்கல, மீசை எடுத்து குடிங்க வச்சா சரியாயிடும். அதே மாதிரி மீசை எடுத்து குடிங்க படத்துலேயே நடிச்சிட்டீங்க. மீசை எடுத்து குடிங்க வச்சு கோயில் குறுக்கள் வேடம் போட்டு நடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய குருநாதர் வர்றார் என்ட்ரி எங்கே ஸ்டோரி சார் வர்றாரு இல்லை வந்து கேமரா மட்டும் இருக்கு ஆலங்கானா இங்கே கேமரா இருக்கு ஆலங்கானா அப்படி பதினிட்டு வர எப்பயுமே நீங்கள் வேறு மாறு வேஷத்தில் இருந்தீங்களே சார் உங்களால் அதோ பாருங்கள் சார் ஐயரா நிற்கிறாங்க வந்தா சார் உங்களால் அப்படின்னு அவரை பற்றி பேசாமல் இருந்துட்டு அவர் ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு சீன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே கேமரா விட்டுட்டு அப்படியே போ அப்படின்னாரு. என்ன அப்படியே நடிக்க போயா, நீ நடிக்கிறது தானே இருக்க, நீ என் கேமரா ஆனால் என் ரோட்டில் விட்டு போயிட்டா அப்படின்னு சத்தம் பண்ணாரு. அவனே அவர் மன்னிப்புலாம் கேட்டு இல்லை முன்னியெல்லாம் போக மாட்டேன், அதுவும் நடிப்பு தான் என்னால் போக மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அம்மருடைய வகையில் இருந்து இந்த ஆர்வத்தில் வந்து இப்போ அவர் படங்களில் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்குன்னா, புதிய பாதைன்னு ஒரு படம் இப்போ இயக்குனர் நடிகர் பார்த்திபன் அவர் அதான் ஆரம்ப படம். அவருக்கு மேக்கப் டெஸ்ட் சில்ஸ் ரவி சார் நானும் தான் எடுத்தோம். அப்போ வந்து ரவி என்ன சொல்கிறாரு, இவர் இது இந்த பையன் தான் டைரக்டர், இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ரவி சார் வீட்டில் கோபால படத்தில் வந்து எடுத்தோம். அப்போ நான் கிளார் கட் பண்ணுறது, பவுன் சீம் பண்ணுறது, தர்மபுரம் வச்சுட்டு இது வேலை, ஃபிலிம் முடிஞ்சு தான் ஃபிலிம், அப்போ ஃபிலிம் காலம் தானே. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது என் கற்பனையில் இதே இந்த பாத்தி பண்ணு இவரை வச்சு எடுக்கிறாருல, இதே கொய்யா மரத்துக்கிட்ட என்னை வச்சு இந்த சில்ஸ் ரவி என்னை இப்போ எடுக்கிறாரா, அன்னை தான் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆசை நிறைவேறிச்சு அவங்களுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு தான் அந்த இதெல்லாம் முடித்தேன். ரொம்ப நாட்கள் ஆகி பல வருடங்கள் ஆகி நான் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்கும்போது ஒரு நாள் போய் அவர்கிட்ட போய் ஒரு ஆல்பம் காட்டினேன். நான் நடிக்கலான்னு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இன்னொன்று ஆல்பத்தை பார்த்து தூக்கி அடிச்சிட்டாரு. என்னடா பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி செஞ்சிட்டாரு. என்ன அவர் சொன்னார், ஏன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் நான் கண்ணுக்கு தெரியல அவனுக்கு, என் அசிஸ்டண்ட் எவனோ ஒருத்தன் அவனை வச்சு படம் எடுத்துட்டு என்கிட்ட வந்து காட்டுறேன் அப்படின்னு அவர் தொழில் ரீதியாக கோவப்பட்டார். நான் இல்லைண்ணே உங்கள்கிட்ட வந்து கேட்குறது பயமாக இருந்துச்சு, ஏன் இப்போ மட்டும் எப்படி வந்து காட்டுறேன் அப்படின்னாரு. மன்னிச்சிருங்கண்ணே, ஆனால் நீங்களே எடுத்து கொடுங்கண்ணே, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாத காலம் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஜென்டில்மேன் ஒரு படம் ஷூட்டில் போய் நான் அவரை போய் பார்த்தேன். ஆ நாளைக்கு எடுத்துடலாம் ஐயா அப்படின்னாரு. சங்கர் சாருக்கு ஃபஸ்ட் படம், அதே மாதிரி வந்து அவர் ஸ்டில் எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்த பின்னாடி நான் அதை வச்சுக்கிட்டு வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருந்தேன். அப்போ அவரே என்ன சொல்கிறாரு, திடீர்னு ஃபஸ்ட்டு வச்சு கேமரா வச்சுட்டு கேமரா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, பாண்டியா நீ நடிகனா இருக்கியா அப்படின்னு திரும்பி ஃபோக்கஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே என்ன கேமரா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அப்பா நம்ம எடுத்துகிட்டு முடிச்சுட்டு தெரியாது, பாண்டியா சென்டிமெண்ட் அந்த கொய்யா மரத்துக்கிட்ட போயிருக்கோம் என்னுடைய நினைவுகள் என்ன, என்னைக்காவது ஒரு நாள் இதே கொய்யா மரத்துக்கிட்ட வச்சு நம்மளை எடுக்கணும்னு நினைச்சேன் இல்லையா, அவரே அவராலே நிறைய இருக்கு கொடுத்தாரு.
அந்த சில் என்கிட்ட இருக்கு, கொய்யா மரத்துட்டு வச்சு எடுத்த சில் இருக்கு நிறைய பேர். இப்போ இப்படி போய் நடிகனா பயணிச்சிட்டோம், அவரை முடிச்சலாம் அவர் மேடம். சரி சரி, இன்னும் ஆசை, இதே ஸ்டில் போட்டோகிராஃபர் ரவி நான் நடிக்கிற படத்துக்கு ஸ்டில் போட்டோகிராஃபர் வரணும், இது என்னுடைய ஆசை. நடிகனாகி நான் நடிக்கிறேன். அப்போ பார்த்தா சித்திரை சேவானம்னு சில்வா மாஸ்டர் அவர் டைரக்ஷனில் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப அவரே ஸ்டில் போட்டோவர் வந்தார், அவரே வந்து எடுத்தார். எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டண்ட் பையன் மதன், அவன் என்ன பண்ணா, செல்ஃபோனில் அவர் என்னை எடுக்கிறத செல்ஃபோன் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி எடுத்து, ஏஎல் விஜய் சார் தான் அதுக்குடி சார் கொடுத்தா. அது ரவி சார் பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சு, என்ன யாருமே எனக்கு இந்த மாதிரி செய்யலை, இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டு நான் எடுக்கிறேன், அதை ஒருத்தன் அவன் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும், அவனை கூட்டு பாராட்டினாரியோ நல்லா எடுத்திருக்கியா ரொம்ப நன்றியானார். அவ்வளோ பெரிய அந்த அசிஸ்டண்ட் நன்றியில் சொன்னார் தான் அவர் தொழிலை எப்படி நேசிக்கிறார்கள். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், சில்க் சுங்தா மேடம் கிட்ட ஒரு அவங்க எடுத்த 90% புகைப்படம் இவர் எடுத்தது தான் இருக்கும். ஆமாம், அப்போ நீங்கள் அவர் கூட தான் பயணிச்சிருந்தீங்க. ஆமாம்மா. ஸோ அந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? அதையும் சொல்லணும்னா அந்த படத்து பேர் நினைவு இல்லை, சில்க் சுங்தா சில்க்ஸ்லாம் எடுத்துட்டு நான் வந்து 2-in-1 ஃபோட்டோகிராஃபர் பிரிண்டர், அப்போ எல்லாம் லேபில் நானே பிரிண்ட் போடுவேன் டெவலப் பண்ணுவேன். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, காலையில் நீ வந்து ஸ்பாட்லேருந்து அனுப்பிச்சிட்டு நீ போய் இதில் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு ஷார்ட் முடியக்குள்ளேயே கொண்டு வா அப்படின்னாரு. வாயினி ஸ்டுடியோ அது நினைவு இருக்குது, வாயினி ஸ்டுடியோவில் சாங் இதை போயிட்டுருக்கு. உடனே நான் போய் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டேன். ரவி சாருடைய ஒரு இது என்னன்னா, எடுத்ததை உடனே உடனே காட்டி பேர் வாங்கணும். அப்போல்லாம் ஃபிலிம் கழுவி ஏற்பட்டு 3-5-6 நாள் ஆகினா இவருக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி ரவி எப்படி ரவின்னா, அதான் சைக்கிள் இங்கிறது வாயினியில் கோபாலத்துக்கு சைக்கிளில் தான் போவேன், சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் போட்டு டெவலப் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தேன். அப்படி வந்து ஒரு நாள் வந்து கொடுத்த ஃபஸ்ட்டு வந்து சில்க் சுமிதா வந்து பார்த்துட்டாங்க, ஏய் கொண்டு வா கொண்டு வா அப்படின்னா, இல்லை இல்லை நான் குருநாதர்கிட்ட தான் கொடுப்பேன் அதெல்லாம் கொண்டு அப்படின்னு மல்லு கட்டிட்டாங்க. என் கூட மல்லு கட்டி தான் அந்த சில் அந்த கவர் என்கிட்ட இருந்து வாங்கினேன். வாங்கி பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டக்குன்னு கீழே போட்டு அது மேலேயே உட்காந்துக்கிட்டாங்க. வெங்கையா ஸ்டில் நவீன கொடுத்துட்டேன்னு, ரவி அதெல்லாம் என்கிட்ட கொடுக்கல அப்படின்ட்டேன், ஒரு கலாட்டா அண்ணா கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த மாதிரி போட்டு உட்காந்துருக்காங்கன்னு நான் சொல்லுறதுக்கு வெக்கமாக இருக்கு. இல்லை சரி சரி, எல்லாம் கொடுத்து எங்கேயா போங்க, அவர் டென்ஷனாக வரும் அண்ணே, சரி அவர் நம்ம எந்திரிக்க சொல்லுங்க, எந்திரிச்சு பாருங்க உட்காந்துருக்கோம், அவர் எடுத்து கொடுத்தாங்க. அது நகைச்சுவையாகவும் இருந்தது, பட் எனக்கு அந்த அனுபவம் நல்ல மனசுலேயே நிற்கிது அந்த அனுபவம். சரி ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபினா சினிமா உள்ள இருக்கவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியும், ஒரு பொது ஆடியன்ஸா ஒரு போட்டோகிராஃபினா என்ன தெரியும், போட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பல காமன் ஆடியன்ஸா, அது என்ன ஸ்டில் போட்டோகிராஃபி? போட்டோகிராஃபி ஸ்டில் போட்டோகிராஃபி அப்படின்னு என்ன, சாதாரண நான் ஒரு போட்டோ ஸ்டுடியோல தான் நான் தொழில் கத்துக்கிட்டு வந்தேன், மதுரை மாவட்டம் சோழவந்தில் ஒரு ஸ்டுடியோல கத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு கூட எப்படி கத்துக்கிட்டு வந்தேன்னா, நான் வந்து நல்லா ஓவியம் வரைவேன், அப்ப அண்ணா பெரியார் கலைஞர் இவங்களெல்லாம் வரைஞ்சி எம்ஜிஆர்லாம் வரைஞ்சி வச்சுக்குவேன். அப்போ ரோட்டில் போகும்போது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பார்த்து அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே அவர் எம்ஜிஆர் படம் வந்து அவர் டேபிள் உட்காந்து எம்ஜிஆர் எழுதிட்டு இருக்குது, ஒரு போஸ்ட் மார்ட்டம் பார்த்தோன்னே அதே பார்த்துருந்தோன்னே அந்த ஸ்டுடியோ ஓனர் கூட்டு, வா என்ன பார்க்குறேன்னாரு, இல்லை இந்த படம் வரைஞ்சதா ஃபோட்டோ தான் நீ எடுத்ததா அப்படின்னா அந்த படத்தை காட்டினேன், நான் வரைஞ்சது தான் அப்படின்னாரு. உடனே நான் பெருமையாக நான் கூட தான் வரைஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு 15 வயசு தான் இருக்கேன், என்ன வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, நீ என்ன எம்ஜிஆர் மட்டும் தானே வரைஞ்சிருக்கீங்க, நான் கலைஞர் அண்ணா பெரியாரெலாம் வரைஞ்சிருக்கேன் அப்படியா, இப்போ எடுத்துகிட்டு வாடானார். ஒரு 3 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் எடுத்துகிட்டு திருப்பி உடனே போயிட்டேன். அந்த வேர் அப்படியே வேறு வேறு அந்த ஆர்வத்தில் போயிட்டு காட்டினோன்னா அவர் என்ன பண்ணார், பரவாயில்ல நல்லா வரைகிறேன், பட் நீ என்ன பண்ணா, என்கிட்ட வந்து நான் ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டராக இருக்கேன், என்கிட்ட வந்து கற்றுக்க அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே இந்த H2 பென்சில் 2B பென்சில் இதெல்லாம் வாங்கிக்க, பேப்பர்லாம் வாங்கிக்கலாம் வந்துட்டு மறுநாள் அளவுமா ஸ்கூலுக்கு போனேன். ஒரு நாள் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தார், மறுநாள் என்ன பண்ணார், இது ரொம்ப தூரமாக இருக்குது நீ நேராக ஸ்டுடியோக்கு வந்தார். அவரோட நோக்கம் என்னன்னா, ஸ்டுடியோ பார்க்க ஆள் இல்லை, ஓகே அது ஸ்டுடியோவில் கொண்டு வந்து நீ இங்கேயே இருந்துட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படி பண்ணாரு, எனக்கு வந்து அதுக்கு வர 25 ரூபா சம்பளம் வர கொடுத்தாரு. ஓ, நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு 25 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களா? இந்த ரெண்டுமே எனக்கு அந்த ஓவியத்தின் உள்ள ஆர்வத்தில் தான் நான் அது போனேன். பட் அவர் அதை பயன்படுத்தினார், அங்கே போனதுனால ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன், அது சாதாரண ஃபோட்டோகிராஃபி. அப்போ வந்து சில்லுனாலே என்னன்னு தெரியாது, அதை ஃபோட்டோன்னு தான் சொல்லுவோம், இந்த போட்டோ பார்த்தியா அந்த போட்டோ பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம், கல்யாணத்துக்கு போட்டோ இருக்கு போகுது. ஸ்டில்லுங்கிறது என்னென்னா,
அப்போ அந்த சோழவந்தன் நல்ல ஏரியா, அவங்க பட்டிக்காடா பட்டணம்னு ஒரு ஃபேமஸ் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிச்ச படம், அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அப்போ நான் சின்ன பையன், ஹாஃப் ஃப்ரையர் போட்டு வேடிக்கை பார்த்த பையன். அதுக்கு ஒரு ஷூட்டிங் நடந்தது, அந்தராத்மான்னு அந்த பேர். அந்த ஷூட்டிங்கில் போய் பார்த்தேன், வேடிக்கை பார்த்துருக்கும் போது அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுக்கிறது எப்படி பார்த்தா எக்ஸ்பிரஸர்லாம் தப்பு தப்பாக வச்சுருக்க மாதிரி எனக்கு தோணுது. காரணம் நம்பவே ஆமாம், ஏன் தோணுதுன்னா நான் இண்டோர் ஃபோட்டோகிராஃபி, இண்டோரில் ஒரே எக்ஸ்பிரஸர் தான், 8, 5, 6, 8, 11 இப்படி தான் இருக்கும். அவன் 125, 250 வச்சுருக்கிறானே தப்பாளுக்குன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஒன்று 8, 5, 6 வைக்காமல் 125, 5, 6 வைக்கிறது. அவன் பார்த்துட்டு என்ன பைத்தக்கார மாதிரி பார்த்துட்டு போயிட்டு, நான் பைத்தக்காரன் தான் அப்போ புரியல, இந்தவருக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் சரியாம நான் அட்வைஸ் பண்ணேன். அப்போ அங்கே அதில் கதாநியாய நடிக்கிறது கிரிஜான்னு ஒரு மலையாள பொண்ணு, அவங்க அம்மா ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். நீ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த வெள்ளரிக்காய் பதினீரெலாம் கிராமத்தில் அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த அம்மா காசு கொடுத்தாங்க, வேண்டாங்க இது எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா பொண்ணு நட்பாக பழகிட்டு அந்த மாதிரி என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 25 ரூபா பெருமையாக சொன்னேன். அப்போ அதெல்லாம் பெருசு இல்லை சார், இல்லை பெருமையாக சொன்னேன். ஐயோ 25 ரூபா தானே, நீ சென்னையில் வந்தீங்கன்னா ஒரு 900 ரூபா சம்பளம் வாங்காதாமே ஒரு ஆசையை கட்டிட்டு அட்ரஸும் கொடுத்துருவேன், அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. அவங்கள இனிமேல் தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து அவர் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி போகும்போது அங்கே ஆசா நாராயணன் வி கே ராமசாமி ஐயாவோட ஃப்ரெண்டு, அவர் எங்கள் கிராமத்துக்கார், ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவர் வீட்டுக்கு வந்தேன் ராம்தேட்டர்கிட்ட, அவர் கொண்டு போய் உஸ்மான் ரோட்டில் யூரியா இருந்தால் சோரி லா சித்திரங்கள் ஒரு படத்தினுடைய கதாநாயகி சுமதி, அவங்க அண்ணன் வந்து மாஸ்டர் பிரபாகரன், அவங்க தான் அந்த காலத்து குழந்தை நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் ஹீரோவுக்கு எல்லா, அவங்க எங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டு. அதனால் அவங்ககிட்ட போனோன்னு அன்னைக்கு தான் ரவி சார் வந்து அந்த பொண்ணை முதல் பொண்ணை தான் ஸ்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு சுமதியை. ஓகே, அப்போ இவர் சொல்லியிருக்காரு, ஏன் ரவி ஒரு நல்ல அசிஸ்டண்ட் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்போது, நல்ல நம்பிக்கையான பையன் இருந்தால் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இவருக்கு நினைவு வருது. உடனே உடனே அப்பயே ஃபோன் பண்ணார், ரவி பையன் எங்கள் கிராமத்து பையன், நீ காலையில் உன்கிட்ட சொன்ன மாதிரி சாயங்காலமே அந்த பையன் கைக்கு வந்திருக்கான், அவனை அனுப்புறையும் வச்சுக்க அப்படின்னாரு. உடனே எங்கே அனுப்புகிறாங்க, கோவாலபுரத்துக்கு போனேன். போன அன்னைக்கு வேலையை ஜெயின் பண்ணல. அப்போ எவ்வளோ சார் அவர்கிட்ட சேரும்போது சொல்லுவாங்க? அப்பா வந்து இருக்கிறதுனால என்ன எந்த யோசனையுமே கிடையாது, வேலை கிடைக்கணும் அவ்வளோதான், எங்கே தங்க போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், என்னென்ன இதர செலவுகள் எதையுமே யோசிக்காமல் அங்கே 25 ல் இருந்து 50 ரூபா சம்பளத்துக்கு போயிருந்தாங்க. 50 ரூபா கொடுத்தாங்க, இந்த ஒரு 100, 150 ரூபா கேட்போம் கேட்டேன், சரின்ட்டாங்க. மிகப்பெரிய சந்தோஷம், நம்மக்கிட்ட சம்பளம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பெரிய சிக்கல் என்னன்னா அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, சென்னையில் ரூம் தங்கணும்ல, சாப்பாடு சாப்பாடு டைம்னு என்ன சோப்பு இதெல்லாம் வேணும், யோசிக்கவே இல்லை பண்ணிட்டேன், சரின்ட்டாங்க. அப்புறம் பார்த்து தங்குறதுக்கு அப்படி இல்லைன்னே, அண்ணா நான் வந்து எனக்கு சென்னையில் எந்த இடத்துக்கும் தெரியாது, இந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ரூம்லேயே படுத்துக்கிறேன். சரின்ட்டாங்க. டார்க் ரூமில் சினிமா போஸ்டர் அங்கே அப்போ இல்லை, போஸ்டருக்கு வந்து எழுத்துக்களுக்கு வந்து கலர் பூசுவாங்க, ஃப்ளோரசன்ட்னு ஒரு கலர். பழைய போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், எழுத்து மட்டும் ஃப்ளோரசன்ட்டில் இருக்கும், கலரில் இருக்கும். அது ஸ்க்ரீன் பண்ணிங்களா அவங்க தொழிலாக அவங்க ஃபாதர் பண்ணிகிட்டு இருந்தார். உடனே சரின்ட்டேன், ஒரு 20 போஸ்டர் எடுப்பேன் பெட்டு 10 போஸ்டர் முடிச்சு கலானி படுத்துக்குவேன், காலையிலேருந்து சுருட்டி வச்சுட்டு அங்கேயே குடிச்சு குடிச்சு ரெடியாக நின்றுவேன். நிறைய ஃபோட்டோகிராஃபரோட நிலைமை இப்போ கூட அப்படிதான் இருந்துட்டு வருது சார். ஏன்னா ஆஃபீஸ்லயே தங்குற, ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு இங்க வராங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கொடுக்க தனியா வீடு எடுத்து தங்க இப்ப சம்பளம் நிறைய பேருக்கு அது இது போறது இல்லை. ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண் கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி என்னன்னா அவங்க வயசு கேட்கக்கூடாது, ஒரு ஆண் கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வினா அவங்களோட சம்பளம் கேட்கணும். இதனால பாத்தீங்கன்னா உங்களோட ஆரம்ப கட்ட சம்பளம் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுவேன், நான் என் வயசையும் சொல்லுவேன், எனக்கு வயது இப்போ 65 நடக்குது, ஜனவரி 5ஆம் தேதி நான் பிறந்தேன், 59, இப்போ 65 வயது ஆகுது எனக்கு வயசு. சம்பளம் கிட்ட 35,000 to 40,000 வரைக்கும் நான் வாங்குறேன் பர் டே. பர் டே சார், இப்போ ஒரு படம் எல்லா கம்பெனியும் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, சில கம்பெனிகள் முன்ன பின்ன கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு மேனேஜர் வச்சிருக்கேன் அவர் பேசிக்குவார். இப்போ ஒரு படம் எத்தனை நாள் சார் ஒரு கால் ஷீட் போகும்? எனக்கு வந்து விஜய் சார் படம் மாதிரின்னா அதிகமாக ரொம்ப நாள் போகும், சின்ன கம்பெனிகளில் 3 நாள், 4 நாள், 2 நாள், 1 நாள் கூட நான் நடிச்சிருக்கேன். நமக்கு தேவை கேரக்டர் தான், அது ஒரே நாளில் முடிக்கிறாங்க 2 நாள் முடிக்கிறாங்க சம்பளத்துக்காக இல்லை, கேரக்டர் நல்லா ஒரே நாள்லாம் கூட போயிட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக கேரளாவுக்கு போய் ஒரே நாள்
கேரளா போய் நடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்பி வந்தேன். ஒரே நாள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டேன். அது ஒரு நாள் தான் வேலை மலையாள படம். ஓகே, ஸோ அப்போ என்ன என்ன நடிச்சுட்டேன்னா, ஒரு நாள் கூட நான் நடிச்சா நான் நடிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா மலையாளத்தில், அது சந்தோஷம் தானே. ஓகே, சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும் போது நான் அந்த பயணம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கேள்வியிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ இருக்குது அந்த பயணத்தில். நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும் போது அவ்வளோ இருக்குது. ஸோ அதில் ஒரு கடைசி கேள்வி மாதிரி சார், ராமராஜா சாரோட ஒய்ஃப் நளினி மேடம், ஸோ நீங்கள் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும் போது உங்களுக்கு கொடுத்த ஐடியா என்னென்ன சார்? அண்ணன் ராமராஜன் தான் பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். அது எப்படி போயிருந்துச்சுன்னா, வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தேன். அந்த ஸ்டுடியோவில் வருமானம் போதாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உதவியாக தான் போய் ராமராஜன் அண்ணா பார்க்கலான்னு போயிருந்தேன். பட் அங்கே ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தனா ரெண்டு கூட்டத்தில் தான் பார்க்கணும். திடீர்னு அவர் பார்வைக்கு போட்டால் நம்மளை கூட்டுருவார் அந்த ஒரு நம்பிக்கை. ஏற்கனவே நாங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது அவர் செண்பகமே செண்பகமே அந்த படத்துல எல்லாம் அவர் கூட நடிச்சிருக்கேன். அந்த நட்பை வச்சு போயிட்டு இருக்கும்போது அது டோர் திறக்கும்போது பார்த்துட்டார் அந்த கேமரா, அந்த அவங்க பெரிய டோர் தக்க பார்த்துட்டு வாங்க கூட்டாரு போனேன். அப்போ அவங்க நளினிட்ட அவர் அறிமுகப்படுத்துறாரு அங்கே அண்ணிகிட்ட, பாண்டியன் ரவிகிட்ட இருந்தால் நம்ம படம்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதை பேசிட்டியா நான் போகிறேன்ட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்ககிட்ட நான் விவரத்தை பிற சொன்னேன், இந்த மாதிரி அண்ணி நான் இந்த நிலையில் இருக்கேன், எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, வருமானங்கிறது ஸ்டுடியோவில் குறைவாக தான் இருக்குது, சினிமாவும் கிடையாது பெருசாக, எனக்கு டெய்லி ஒரு 50 ரூபா கிடைச்சிக்கிற மாதிரி வேலை கிடைச்சா கூட போகணும். அது அந்த காலகட்டங்கள் 50 ரூபாங்கிற பெரிய தொகை தெரிஞ்சு உடனே அவங்க நம்ம டக்குனு அவங்க சொன்னாங்க, எங்கள் பையனுடைய எங்கள் பசங்களுடைய பிறந்தநாள் வருது நாலு ரெண்டு நாளில், நீங்கள் வந்து அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு எனக்கு பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. போயிட்டு அந்த பிறந்தநாள் விழாவில் போய் முதல் முதல்ல ராமராஜனுடைய இரட்டைப்பு குழந்தைகளுக்கு ஃபோட்டோகிராஃபர் நான் தான் ஸ்டார்டிங். அவங்க திருமணம் வரைக்கும் நான் எடுத்துட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம் ஆச்சுங்களா அந்த அளவுக்கு நான் அப்படி தான் பயணித்தது. நளினி அண்ணி வந்து என்னுடைய குடும்பத்திலேயே ரொம்பவும் இன்வால்மெண்ட் ஆனவங்க. இப்போ இயக்குனராக இருக்கான்ல இளன், அவனை வந்து நானே வளர்த்துக்கிறேன் கூட கேட்டேன். அந்த ஃபோட்டோகிராஃபி வச்சுருக்கேன், அவனை பிறந்து மடியில் வச்சுட்டு 10-15 நாள் வந்து ஒரு மோதிரம் போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி வச்சுருக்கேன். அதே இளன் இயக்குனராகி நளினி அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு மரியாதைக்குரியவர்கள் எனக்கு. இன்றைக்கும் என்னுடைய படங்களை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க, ரொம்பவும் அன்பாக இருப்பாங்க.